அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கடந்த 80 வருஷமா த வேர்ல்டு யங்கஸ்ட் மதர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை ஹோல்டு பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி லீனா மெடினா, இவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருந்தது, இவங்களுக்கு ஏன் இந்த ரெக்கார்டை கொடுத்தாங்க, கடந்த 80 வருஷமா ஏன் இவங்க மட்டும் இந்த ரெக்கார்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோ. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேடி வந்து எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27, 1933 வந்து பிறக்கிறாங்க. அவங்க பிறந்ததும் அவங்க ஃபேமிலியில் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் 1939 ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனா மெடினா அப்படின்ற லேடிக்கு வந்து பயங்கரமான வயிறு வலி. அப்போ வந்து அவங்க குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கு பயங்கரமான வயிறு வலி. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, இது சரியாயிடும் சொல்லிட்டு அவங்களால ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அது வந்து கியூர் பண்ண முடியல, ரொம்ப வயிறு வலி கத்த ஆரம்பிச்சதும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதாவது அப்போ வந்து இந்த லீனா மெடினா அப்படின்ற லேடிக்கு வந்து என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, 5 குழந்தை அவங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த குறைபாடும் இல்லை, 2.7 kg வந்து எடை உள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக தான் பிறகு ஒரு பையன் தான் பிறந்திருக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்ததும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா திடீர்னு நடக்குது, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஸோ இந்த நியூஸ் வந்து தீயா பக்கத்தில் இருக்கிற வீடு, அப்புறம் வந்து இந்த ப்ரெஸ்ஸு, நேஷனல் மீடியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இந்த நியூஸ் வந்து தீயா பரவுது. இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, May 14, 1939 வந்து அந்த பையன் பிறந்திருக்கான். ஸோ இந்த டேட்டில் அன்னைக்கு, அதாவது இந்த 1939 பெரு அப்படின்ற ஊரில் ஹாட்டஸ்ட் நியூஸே இதுதான். ஸோ இது வந்து சாத்தியமாச்சு, 5 குழந்தைக்கு எப்படி ஒரு குழந்தை. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆராய ஆரம்பித்தாங்க, அவங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்காரங்க, அப்புறம் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு அவங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு அவங்க யாரும் கேர் பண்ணல, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க முகம் கொடுத்து பதில் சொல்லலை, அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சைடில் எதுவும் வேலைக்கு ஆகல, அவங்கெல்லாம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, டாக்டரோட சைடில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, டாக்டரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க பேர் டாக்டர் லசாடா. அந்த டாக்டர் தான் வந்து அந்த லீனா மெடினா அப்படின்ற குழந்தைக்கு வந்து சிசேரியன் பண்ணவங்க. ஸோ அவங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நார்மல் பீப்புள் மட்டும் இல்லாமல் போலீஸும் தனியாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு சைல்டு அப்யூஸ் கேஸாக தான் இருக்கும், இதை வந்து லேஸில் விட்டுற முடியாது, ஏன்னா இது வந்து காட்டு தீ மாதிரி அந்த நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டாக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. லீனா மெடினா அப்படின்ற பொண்ணோட ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து சொல்லவும் செய்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனா மெடினா அப்படின்ற குழந்தைக்கு 4 எல்லா லேடிஸ்க்கும் வந்து பருவ வயதில் வர அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. செகண்டு, அவங்களோட போன்ஸ் எல்லாம் அந்த 5 குழந்தைக்கு இருக்கிற போன்ஸே கிடையாதான், அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது, அட்வான்ஸ்டாக அந்த போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுக்குறாங்க. தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா வந்து மிரட்டி கேட்குறப்ப தான் அப்பயே ஒரு உண்மை தெரியுது, லீனா மெடினா அப்படின்ற ஒரு குழந்தைக்கு 3 பீரியட்ஸ் உண்டு, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட், அதாவது ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் போலீஸ் வந்து கேட்குறது என்னன்னா, இதுக்கு வந்து காரணமானது யார், இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான சஸ்பெக்ட் யாருன்னு தெரிஞ்சு அவங்களும் போலீஸுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க, குழந்தைய கேட்டு பார்த்தாங்க, லீனா மெடினா அப்படின்ற குழந்தைக்கு அந்த டைமில் யார் என்ன நடந்ததுன்ற ஞாபகமும் கிடையாது, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இதே சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற ஒரு கேஸ்லேயே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் இல்லாதனால அவரை ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஹெல்த்தியாக வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கான். 1979 அந்த பையன் இறந்து போகிறான், எதுக்காகன்னா ஒரு போன் மேரோ டிசீஸில் வந்து இறந்து போகிறான். லீனா மெடினா 1972 வந்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சன்னும் பிறந்து அவங்க வந்து ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபோட லைஃப்பை வந்து வாழ்ந்து அவங்க முடிச்சிட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு யங்கஸ்ட் மதரோட ஸ்டோரி தான் இது. ஓகே, ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன், பாய்.